கிட்டத்தட்ட நான் என்னுடைய 21 வயசுலேருந்து பல தேர்தல்களை சந்திச்சிட்டேன். எனக்கு விருப்பமான சில இயக்கங்கள் இருக்குது, அதுக்கு நான் ஓட்டு வச்சுருக்கேன். பட் இந்த தடவை ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்ச்சி ஏற்பட்டிருக்கு மக்களுக்கு. இளைஞர்கள் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. தேர்தல் ஒழுங்கான முறையில் நடந்துட்டுருக்கு. இது வரைக்கும் யாரும் சுணங்காமல் காலையில் எழுந்திரிச்சு இவ்வளவு பெரிய திரளாக வந்து தங்களுடைய கடமை ஆற்றுவது பெரிய விஷயம். நல்ல விழிப்புணர்ச்சி இருக்குது மக்களுக்கு. ஒரு மாற்றம் வரணும் அப்படிங்கிற ஒரு தாக்கம் எல்லாருக்கும் இருக்குது. அந்த மாற்றம் எந்த விதமான மாற்றம் என்பது இந்த தேர்தல் முடிவில் தெரியும். அநேகமாக சிறந்த மாற்றம், தமிழகத்திற்கு ஒரு சிறந்த விடிவுகாலம் இந்த தேர்தலில் பிறக்கும் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா இளைஞர்கள் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க இந்த இதில், ரொம்ப உற்சாகமாக. அதனால் இந்த தமிழ்நாடு இளைஞர்கள் கைக்கு வரும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. 21 நாம் தமிழருக்கு ஆதரவாக பேசிட்டீங்க, நாம் தமிழர் கட்சி எத்தனை தொகுதியில் வெற்றி பெறும் நீங்க நினைக்கிறீங்க? நான் என்ன ஜோசியமா பார்த்து சொல்ல முடியும் இல்லை, உங்களோட கணிப்பு. தேர்தல் முடிவுகளை யாருமே கணிக்க முடியாது. 21 வயசுலேருந்து ஓட்டு போடுறீங்கன்னு சொல்கிறீங்க, அந்த தேர்தல்களுக்கும் இந்த தேர்தலுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? முன்னாடி இருந்த தேர்தல்கள் எப்படின்னா கட்சி கட்சி ஒரு இது இருக்கும், பட் இப்போ அப்படி இல்லை. ஒரு தமிழகத்தில் சின்ன பயம் இருக்குது. ஏன்னா அந்த தேர்தல்களில் எங்களுக்கு பயம் இல்லை. மொழி மீதோ இனத்தின் மீதோ இந்த மண் மீதோ மண் வளத்தின் மீதோ எங்களுக்கு பயம் இல்லை. இப்போ கொஞ்சம் பயம் இருக்குது. அதனால தான் தேசியம் பேசுகின்ற சீமானன் நான் வச்சு பேசுகிறேன்.